வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாம். ஒரு ஊரில் வந்து ஒரு வயசான தாத்தா இருக்கிறாரு. அந்த தாத்தாக்கு வந்து ஒரு ரெண்டு பேர பசங்க இருக்காங்க. ஒரு பையன் வந்து பெரிய பையன், ஒரு 25 வயசு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பையன் இருக்கான், அவனுக்கு ஒரு 10 வயசு இருக்கும். ரெண்டு பேருமே எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்க. அந்த தாத்தா தான் எல்லா வேலையுமே செஞ்சிட்ருப்பாரு. அவருக்கு ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டில் தான் 3 பேருமே இருக்காங்க. அந்த வீட்டு பக்கத்தில் ஒரு மாமரம் இருக்குது. அந்த மாமரத்தில் இருக்க மாம்பழத்தை பொறிச்சு தான் அந்த தாத்தா அவரோட பசிக்கு, அதுக்கப்புறம் அந்த ரெண்டு பசங்களுக்குள்ள செலவு எல்லாமே பார்த்துக்கிறாரு. அந்த மாம்பழத்தை பொறிச்சு அங்கே இருக்க சின்ன சின்ன வீட்டுக்கு எல்லாத்துக்கும் சேல் பண்ணிகிட்ருந்தார் அந்த ஊரிலே. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் அந்த தாத்தா இறந்துடுறாரு. இறந்த உடனே இந்த ரெண்டு பேரும் கொஞ்சம் சோகமாக இருக்காங்க கொஞ்ச நாளைக்கு. அதுக்கப்புறம் அந்த பெரிய பையன் முடிவு பண்ணிட்டான், இந்த வீட்டை நம்ம ரெண்டாக பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அந்த வீட்டை ரெண்டாக பிரிக்கும் போது அந்த கிச்சன் சைடு வந்து அந்த பெரிய பையன் எடுத்துக்கிறான். அதே மாதிரி ஒரு ரூம் பெட்ரூம் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, பெட்டு இருக்கிற ரூமை இந்த பெரிய பையன் விவரமாக எடுத்துக்கிறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக போக அந்த சின்ன பையனுக்கு அந்த இன்னொரு சைடு பங்கு கொடுக்கணும் பார்த்திங்களா. அப்போது ஒரு மரக்கட்டிலாட்ட சின்னதாக இருக்குது, மரத்தால் அடித்த பலகையாட்டை அதை அந்த சின்ன பையனுக்கு கொடுத்து ஏமாற்றிட்டான். அதுக்கப்புறம் வேறு என்னெல்லாம் பங்கு பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஒரு மாடு இருக்குது, அந்த மாட்டோட மின் பக்கம் மட்டும் இவனுக்கு மூஞ்சி மட்டும் கொடுத்துட்டு பின்பக்கம் அவங்க வச்சுக்கிட்டான். அதே மாதிரி மாமரத்தில் உள்ள மேல் பக்கம் மட்டும், அதை மாங்காய் காய்க்கிற பக்கத்தை மட்டும் அந்த பெரிய பையன் வச்சுக்கிட்டு சின்ன பையனுக்கு அந்த கீழே வேர் மட்டும் இருக்கிற மாதிரி கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக போக அவனுக்கு ஒரு 10 நாள் போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த பையனுக்கு புரியுது, நம்ம மாட்டுக்கு நம்ம சாப்பாடு போடுறோம், ஆனால் அதாவது சின்ன பையன் சாப்பாடு போடுறான், ஆனால் பால் குடிக்கிறது வந்து அதுலேருந்து கிடைக்கிற பால் குடிக்கிறது வந்து பெரிய பையன். அதே மாதிரி கிச்சன் சைடு வந்து பெரிய பையனுக்கு தான் இருக்குது. அதனால் சாப்பாடு எல்லாமே சமைச்சு அந்த பெரிய பையன் தான் சாப்பிட முடியும். அந்த சின்ன பையனுக்கு எதுவுமே கொடுக்கறது கிடையாது, எல்லாம் அவன் பக்கம் இருக்கனால. அந்த பையனுக்கு, சின்ன பையனுக்கு மட்டும் ஒரே ஒரு சின்ன மரக்கட்டிலாட்டு கொடுத்தா பார்த்திங்களா, அது மட்டும்தான் அந்த சின்ன பையன்கிட்ட இருக்குது, வேறு எதுவுமே அவங்ககிட்ட இல்லை. அதுக்கப்புறம்தான் அந்த பையனுக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் புரியுது, இப்படி மாமரத்துலேயும் அண்ணன் தான் எடுத்திருக்கான், கீழே இருக்கிறது மட்டும்தான் நமக்கு தந்திருக்கான், அதனால் நம்ம ஏமாந்துட்டோமோ அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பையன் அப்போந்தான் ரியலைஸ் பண்ணுறான். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், மேலே இருக்க பகுதியும் அண்ணன் தான் சாப்பிட்றான், அதாவது மாங்காய் காய்க்கிற பகுதி எல்லாமே அண்ணன் தான் சாப்பிட்றான், நம்மளுக்கு ஒன்றுமே தர மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த பையன் ரொம்ப வருத்தப்படுறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக போக அந்த பையன் ரியலைஸ் பண்ணிவிட்டு அந்த வீட்டுக்கு வந்து ஒரே கதவு தான் இருக்குது. அந்த கதவு வந்து இந்த சின்ன பையன் பகுதியில் இருக்குது, அதாவது கோடு போட்டு எல்லாம் பிரிச்சுருப்பாங்களே வீட்டை ரெண்டா, அதனால் இந்த கதவை நம்ம மூடி வச்சுட்டோம்னா அண்ணனால் உள்ளே வர முடியாது, அப்போ நம்ம ஃபுல் வீட்டுக்கு நம்ம தான் சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லி இந்த பையன் யோசிக்கிறான். அதே மாதிரி மாமரத்தில் வந்து கீழ்ப்பகுதி நமக்கு தானே சொந்தம், மாமரத்தை வெட்டிட்டோன்னா அண்ணனால் மேலே இருக்கிறது யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு யோசிக்கிறான். அதுக்கப்புறம் மாட்டுக்கு வந்து சாப்பாடு போட்டால் தான் பால் கறக்கும், அந்த சாப்பாட்டை வந்து நம்ம கட் பண்ணிட்டோன்னா பால் கறக்காது அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பையன் யோசித்து எல்லாமே பிளான் பண்ணி அதை பண்ணிட்டான். ஆனால் பெரிய பையன் அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுறான், ஓ நம்ம தம்பிக்கு ரொம்ப ஏமாற்றிட்டோம், அதனால தான் நம்ம தம்பி இப்படி நம்மளை ஏமாற்றிட்டான், அதாவது அவன் பண்ணதுக்கு நம்ம திருப்பி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். இதனால தான் நம்ம யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணக்கூடாது.